சோத்திரமாண்டவரே, நன்றி உடம்பை துதிக்கிறோம். அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. அந்த புது வருடத்தை ஆசீர்வதித்து கொடுங்க ஐயா. அல்லேலூயா. கடந்த நாட்களை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்திரை. புதிய வருடத்துக்காக, புதிய கிருபைக்காக, புதிய அபிஷேகத்துக்காக, புதிய வரங்களுக்காக நாங்கள் நன்றி பெறி செலுத்திக்கிறோம் ஐயா. இந்த வருட துவக்கத்தில் ஆண்டவரை ஆசீர்வதித்து முடிவு வரையந்தும் நீங்கள் இருந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவே நாமத்தை கேட்கிறேன் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. படைத்தீரே, படைத்தீரே எல்லாம் எனக்காக, தந்திரே, தந்திரே புது வருடம் தந்திரே, படைத்தீரே, படைத்தீரே எல்லாம் எனக்காக, தந்திரே, தந்திரே புது வருடம் தந்திரே, நீதிமான் பாதைகள் என்றும் வெளிச்சமே, நீதிமானின் பாதைகள் என்றும் வெளிச்சமே, மகிழ்ச்சியும் பெருகுமே, கர்த்தரே நடத்துகின்றார், மகிழ்ச்சியும் பெருகுதே, கர்த்தரே நடத்துகின்றார், படைத்தீரே, படைத்தீரே எல்லாம் எனக்காக, தந்திரே, தந்திரே புது வருடம் தந்திரே, கர்த்தரை நம்பும் மனிதருக்கு என்றும் சந்தோஷமே, கர்த்தரை நம்பும் மனிதனுக்கு என்றும் சந்தோஷமே, அல்லேலூயா பாடுவே செட்டையின் மகிழ்கிறே, அல்லேலூயா பாடுவே உம் செட்டையில் மகிழ்கிறே, படைத்தீரே, படைத்தீரே எல்லாம் எனக்காக, தந்திரே, தந்திரே புது வருடமும் தந்திரே, வாழ்த்துவே, வணங்குவே இயேசுவின் நாமத்தை, உயர்த்துவே, உயர்த்துவே உன்னத தேவனை, வாழ்த்துவேன், வணங்குவேன் இயேசுவின் நாமத்தை, உயர்த்துவேன், உயர்த்துவேன் உன்னத தேவனே. அல்லேலூயா. இந்த புதிய வருடத்தை அப்பா எங்களுக்கு கொடுத்தமைக்காக கொடான கொடி நன்றிகளை செலுத்தி உம்மை உயர்த்தி போற்றுகிறோம்மையா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னீங்களையா. இந்த வருடத்தை ஆசீர்வதித்து கொடுங்க ஐயா. துவக்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைங்க, பெரியவங்க, முதியவங்க, வாலிப பிள்ளைகள் அனைவரையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். வார்த்தையின் மூலமாகவும் நீ எங்களோடு வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். இயேசுவி நாமத்தை கேட்கிறேன் ஜீவன நல்ல தகப்பனே. பிரியமானவர்களே, இந்த 2022 வருஷத்துக்குள்ளாய் என் தேவன் அழைத்து வந்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். கடந்த வருடம் முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, இயற்கை சீற்றங்கள் வந்த போதிலும் நம்மை கண்ணின் மணி போல தேவன் பாதுகாத்தார் பிரியமானவர்களே. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீத புத்தகத்தில் 81வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, பண்டிகை நாட்களிலே தேவனை என்ன செய்யுங்க, எக்கால உதவும், மாத பிறப்பிலும் நியமிக்கப்பட்ட காலங்களிலும் பண்டிகை நாட்களிலும் கர்த்தருக்கு எக்கால உதவுங்கள். நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள் தானே இது, அதுதான் பண்டிகை நாள். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருக்கு சோத்திரம், நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமான் மேல் நான் எப்படி இருக்கிறேன், நோக்கமாக இருக்கிறேன். நீ நினைக்கலாம் நம்ம மேலே எங்கே நோக்கம் இருக்க போதுன்னு. அல்லேலூயா. எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க உலகத்தில், இவ்வளோ பேர் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல போய் என்ன ஒருத்தர் ஆண்டவர் நினைக்கிறாரா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் பிரியமானவர்ல. அப்படி இல்லை, உலகத்தையே அழித்தார் இதுக்கு முந்தின ஒரு முறை. அல்லேலூயா. அப்போதான்
கர்த்தர் சோத்திரம். அந்த பேழைக்குள்ளாய் ஜோடி ஜோடியாக எல்லா உயிர் ஜீனவங்களையும் அவர் அழைத்து வந்து அதன் பிறகுதான் இன்றைக்கு மிருக ஜீவன்கள் எல்லாமே உயிர் ஜீவன்கள் அனைத்தும் பெருகியிருக்கிறது. ஆனால் அதுக்குள்ள மனுஷ ஜீவன் யாரை வச்சுருந்தான்னு கேட்டிங்கன்னா நோவா குடும்பத்தை மாத்திரமே தான். நோவா ஒரே மனுஷன். அந்த நோவா ஒரு மனுஷனுடைய விசுவாசம் அந்த குடும்பத்தில் அவங்க பேர் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எட்டு பேரையும் காப்பாத்துச்சு. ஆக அந்த ஒரு மனுஷன்தான். அத்தனை கோடி ஜனத்தில் நோவா இருதயத்தை கர்த்தர் அறிந்திருந்தார் பாருங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது அல்ல இல்லையா? அவங்க குடும்பத்தில் எட்டு பேரை மாத்திரம்தான் ஏற்றினது. நோவாவும் நோவா மனைவியும் அவருடைய மூன்று மகன்களும் மூன்று மருமகள்களும். ஏன் அப்படி நம்ம குடும்பத்தை அவர் காப்பாற்ற மாட்டார் நீங்கள் யோசிக்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம மேலே அவர் நோக்கமாக இருப்பார் அல்ல இல்லையா? அவரு நம்ம கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் பிரியமானது. வேதம் அப்படிதான் சொல்லுது. யோவான் புத்தகம் 11வது அதிகாரத்தில் 33 வாசிக்கிறேன், 35 வாசிக்கிறேன். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும். யார் அழுகிறா? இங்க மாத்தாலும் மரியாலும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சகோதரன் லாசர் மரித்து போய்விட்டான். எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு கண்டபோது ஆவிலே கலங்கி துயரமடைந்து இயேசு கண்ணீர் விட்டார் சொல்லி 35வது வசனம் சொல்லு அல்ல இல்லையா? நம்ம கஷ்டப்படுகிறத அவர் பார்க்குற தேவன் அல்ல அல்ல இல்லையா? ஒவ்வொரு செகண்டும் நம்மளை நோட் பண்ற போக்கிலும் நம்மளை ஆசிர்வதிக்கிறார், வருகையிலும் நம்மளை ஆசிர்வதிக்கிறார். நம்ம கூடவே இருந்து நம்ம இருதயத்தை அவர் பார்க்கிறார். நம்ம கஷ்டப்படும் போது கண்ணீர் விடும்போது நம்முடைய கண்ணீரை துடைக்க வல்லவராய் அவர் இருக்கிறார் பிரியமானவரில் அல்ல இல்லையா? மல்கியா புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 16-18 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அப்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். இன்னும் சொல்ற பார்த்தீங்களா, கர்த்தர் என்ன செய்வாராம்? கவனிச்சு கேட்பாராம். இப்போ ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்கன்னு வச்சுங்க, எனக்கு வாழ்க்கையில் எப்படிலாம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு கர்த்தர் சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைங்க பேசிக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் கவனிச்சுன்னு கேட்பார். ஆனால் அவர் தெரியாது, பக்கத்திலே இருப்பார். கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமலே விசுவாசிக்கின்றவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் நினைக்கலாம் பக்கத்தில் யாரும் இல்லைன்னு. நீங்கள் தனிமையில் இல்லை, உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறார், ஒரு நபர் இருக்கிறாரு, எலும்பும் மாம்சமாக ஒருத்தர் இருக்கிறார், உங்கள் கூடவே இருக்கிறார். அவர் பாருங்க அந்த வசனம் சொல்லுது பாருங்க, கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. டைரி எழுதுகிறாரோ, இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? நம்மளை குறித்து டைரி எழுதி வைக்கிறார். நம்ம என்னென்ன செய்கிறோம், கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கணுமே. இந்த பூமியில் நம்ம என்னென்ன பண்ணுறோம், அவரை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம், அவருக்காக என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம் அல்ல இல்லையா? சரிகிற பிரகாரமாக என்ன உழைக்கிறோம், ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன உழைக்கிறோம், ஆத்மா பிரகாரமாக எப்படி உழைக்கிறோம், அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம் இல்லைங்களா? ஆத்மாவில் எப்படி இருக்கிறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். பயந்தவன் கர்த்தருக்கு சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பான். சில சமயத்தில் தேவனை அறியாதவங்க வருவாங்க, அவங்களுக்கு கூட அந்த பயம் இருக்குது. வாங்க ஜெபிக்காவலான்னு சொன்னால், ஐயோ நான் இன்னும் குளிக்கலைங்கன்னு வாங்க. நான் இப்போ தான் வெளியேந்து ஆஃபீஸ்லேருந்து வரேன், இன்னும் குளிக்கலை வந்து எப்படி? நான் சொல்லுவேன், நீங்கள் அழுக்காவே வந்தால் கூட பரவாயில்ல, ஃபேக்ட்ரியிலேருந்து வரீங்கன்னா அப்படின்னா எப்படி வருவீங்க அல்ல இல்லையா? கர்த்தர் ஸ்தோத்திரம், அழுக்காக தான் இருக்கும், ஆனால் உன் இறுதி எப்படி இருக்குதுப்பான்னு கேட்பேன் அல்ல இல்லையா? இயேசுகிட்ட வரும்போது பயப்படுற பாரு, அப்பயே இருதயம் சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம் அல்ல இல்லையா? அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் சொல்லப்பட்டிருக்குது வசனம். அப்போ நல்லா கேட்டுங்க, அவரு டைரி எழுதுறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம், என்ன ஜெபம் பண்ணோன்னு கூட எழுதி வைப்பாருன்னு நினைக்கிறேன் அல்ல இல்லையா? 14வது வசனம் சொல்லுது, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. ரொம்ப அருமையான வசனம் அது. எதை சேர்க்கிறாரா?
சம்பத்து, சம்பத்து நான் தெரியுங்களா, சொத்து, நமக்கு ப்ராப்பர்ட்டி, நமக்கு உலகத்தில் இருக்கிறதுலாம் ப்ராப்பர்ட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க, இப்போ தண்ணி வந்துருச்சு. கடந்த மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் ஒரே தண்ணி வந்து மழையினால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளோ பேர் வீடு வாசல்லாம் இழந்து, பொருட்கள் எல்லாம் இழந்து, வீட்டில் இருக்க முடியல, கரண்ட் இல்லை, செல்ஃபோன் போட முடியல, ஃபேன் இல்லை, எதுவுமே இல்லை. இரவில் நைட்டில் விஷப்பூச்சிகளெல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களை வச்சு என்ன செய்ய முடியும் தண்ணியில்? அப்படிலாம் இருந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் என்ன பண்ணாங்க, வீடெல்லாம் காலி பண்ணிக்கின்னு ஹோட்டல்லலாம் போய் தங்கினாங்களாம். அல்லே இல்லையா, நல்ல வசதி படைத்தவங்கலாம். அப்போ அவங்க எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா, தன் பொருட்கள்லாம் சம்பத்தெல்லாம் போச்சு அழிஞ்சிதுறான். அல்ல இல்லையா, அதை போல ஏசப்பா வந்து அதை மீட்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், கவர்மெண்ட் கிட்ட கேட்குறோம், எங்கள் இடத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் எடுங்க, எங்கள் பொருளெல்லாம் மீட்டு கொடுங்கன்னு கேட்குறோம்ல. அதை மாதிரி ஏசப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி யாருன்னா நம்ம தான். அல்ல இல்லையா, நம்ம அழிஞ்சி பாதாளத்துக்கு போறோமே அதை மீட்கிறதுக்கு தான் ஏசப்பா ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அல்ல இல்லையா, அது நல்லா தெரிஞ்சுங்க. அவருக்கு சம்பத்து நம்ம தான், சொத்து ப்ராப்பர்ட்டி. அவர் சொல்றார் பாருங்க, அவர் என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அல்ல இல்லையா, ஒரு பை ஒரு ஒரு மனுஷன் தான் மகன் கூட இருந்து தனக்கு வேலை செஞ்சானா ஊழியம் செஞ்சானா எப்படி அவனை ஆசீர்வதிக்கணும்னு நினைப்பானோ? ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை விட, ஈசாக்கு தன் மகனை ஆசீர்வதிச்சதை விட ஏசப்பா நம்மளை பன்மடங்காய் ஆசீர்வதிப்பார், கடாட்சிப்பார். கடாட்சிப்பார்னா தெரியுங்களா, அளவில்லாமல் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்படிதான் அப்படிதான் ஆசீர்வதிப்பார்னு நினைக்காதீங்க. அல்ல இல்லையா, நம்ம மேலே அவ்வளோ பிரியம் நம்ம மேலே அவர் கர்த்தர் வச்சிருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாருன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த வருஷ துவக்கத்திலேயே நீங்கள் யாரை தேடுங்க, ஏசப்பாவை தேடுங்க. கடந்த வருஷத்தில் நடந்த மாதிரி எந்த இயற்கை சீற்றங்களும் நம்மளை பழுதுபடுத்தப்படாதபடி நம்மளை வேலை எடுத்து பாதுகாத்து கொள்வார். இது உண்மையான சம்பவம், நடக்கும். நீங்கள் ருசித்து பார்ப்பீங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பீங்க. 18வது வசனம் சொல்லுது, அப்போது நீங்கள் நீதிமானுக்கும், பார்த்தீங்களா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் துன்மார்க்கனுக்கும், துன்மார்க்கனா யாரு, மிருகம் மாதிரி மனுஷனையும் மதிக்க மாட்டான், கர்த்தருக்கும் பயப்பட மாட்டான், தெய்வ பயமும் இருக்காது, மனுஷனையும் மதிக்க மாட்டான். அப்படிப்பட்டவனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அதே இல்லையா, இயேசுவை தேடணும், தேடுறது மாத்த இல்லை, அவருக்காக பலன் கொடுக்குற ஒரு கனி மரமாக இருக்கணும். அதே இல்லையா, தேடுகிறவர்களுக்கும் உழைக்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிப்பாரா அவங்களுக்கு? அதே இல்லையா, ஆனால் துன்மார்க்கனுக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார். நல்லா புரிஞ்சுங்க. அதே இல்லையா, மத்தேயு 12:36-37 சொல்லுது, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சும்மா வீணான வார்த்தைகளை பேசின்னு இருந்தீங்கன்னா அவர் எழுதுற டைரியில் எல்லாம் நோட் பண்ணி வச்சுன்னு இருப்பார். அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். 37 சொல்லுது வசனம், ஏனெனில் உங்கள் வார்த்தைகளினால நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினால குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நீ குற்றம் செய்கிறவனா, தப்பு செஞ்சவனா, தப்பு செய்யாதவனான்னு உன் வாயின் வார்த்தைகளினாலேயே உன்னை நியாயம் தீர்ப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா, அது அடுத்து சொல்றாரு பாருங்க, ஏசியா 59:18, கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். சும்மா இல்லை ஆண்டவர், யாரு, கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் நமக்கு அளிப்பாராம். கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். அவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார், கடாட்சிப்பார்னு கேட்டீங்கன்னா, அல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம். 16:16 சொல்லுது, உச்சிதமான கோதுமையினாலே உன்னை அவர்களை போஷித்து கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தி ஆக்குவார். உச்சிதமான கோதுமை, அல்லேலூயா. நமக்கு
அதாவது எப்படி கோதுமை வந்து உச்சிதமான கோதுமைன்னு இருக்கு இல்லைங்களா, உயர்ந்த ரக கோதுமைன்னு, அந்த மாதிரி நம்மள எல்லாவற்றையும் நல்ல சாப்பாடா கொடுப்பார். கோதுமைனா கோதுமை உணவுக்கு அது கோதுமைன்னு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அப்பத்துக்கு அது உதாரணமாக கோதுமைன்னு கொடுக்குறாரு. வெறும் கோதுமை மாத்திரம் இல்லை, எல்லாத்திலும் உங்களுக்கு நல்ல சாப்பாடை தான் கொடுப்பார் ஆண்டவர். அது மாத்திரம் இல்லையா, கண்மலையின் தேனினால. எந்த தேனு? கண்மலை தேன். கண்மலை தேனா ஒரிஜினல் தேன், அதாவது தேன் வண்டு போய் மலர்லேருந்து தேன் எடுத்துன்னு வருது, அந்த தேன். இங்கே உலகத்தில் தேன்லாம் வந்து அப்படி ஒரிஜினல் தேன் எதுவுமே கிடையாது. வெள்ளம் தேன் கூட இருக்குது தெரியுமா உங்களுக்கு? வெள்ளம் மனுஷன் கரைக்கிறது இல்லை, வெள்ளத்தில் பாகு எடுத்து அதில் கோடியை போட்டு திரிச்சு அது தூக்கி மேலே தொங்க விட்டுருவாங்க. எங்கே? அவங்க தேனி வளர்க்குறவங்க, அதுக்குன்னே தேனியை வளர்ப்பாங்க. அந்த தேனி நான் செய்யும், அது மலர் கிடைக்காது அதுக்கு. அந்த வந்து அந்த கோணியில் இருக்கிற ஸ்வீட் எடுக்கும், அது எத்தனை வந்து சேர்த்து வைக்கும் அல்ல இல்லையா? எப்படி இருக்கும் பாருங்க அப்பா, அல்ல இல்லையா? எப்படி கலப்படம் பாருங்க, கொசு வச்சே கலப்படம். மனுஷன் கலப்படம் பண்ண போய் இப்போ கொசு வச்சே கொசுவே மாத்திரம். அந்த மாதிரி தேன் இல்லைங்க, ஒரிஜினல் ஆண்டவர் கண்மலையின் தேனினால உங்களை போஷிப்பார். கலப்படம் இல்லாத உங்களை காரியங்களை செய்வார். சாவுக்கு எதுவான எது குடித்தாலும் உன்னை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அல்ல இல்லையா? அதை முறிச்சிடுவார். அதை முறிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது தெரியுங்களா? இயேசப்பாவுக்கு இருக்குது. பிரியமான இல்லை, உங்க கிரிகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். ஓசியா தீர்க்கதரிசி சொல்றார் 4:9 ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே, அவர்கள் வழிகளின் படி நான் அவர்களை விசாரித்து அவள் கிரியின் படி அவளுக்கு பலன் அளிப்பேன். நம்மளை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாரா, நம்மளை விசாரிப்பார். பிரியமானவர்ல தேவம் பண்ணுவோமா? அன்பான தேவனே, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, திருத்தம தேவனே, உமது கரத்திலே ஆண்டவரே சோத்திரம் பிள்ளைகளை ஒப்புக்கிடுகிறேன் ஐயா. இந்த புதிய வருஷத்துக்குள்ள நீ அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தையும், உண்மை உண்மை நம்புகிறவர்களுக்கும் நம்பாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தையும் என் தேவன் காண்பிப்பேன் என்று சொன்னீரே. எங்களுக்காக ஒரு டைரி எழுதி வைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஓ ரிகலரவா சுந்தரா மக்கலரவா கர்த்தாவ, ஜீவ புத்தகத்திலே நீர் எங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறீரே. அதன்படி நியாயம் தீர்க்கத்தக்கதாக நாங்கள் ஆண்டவரை குற்றமற்றவர்களாய் மது சமூகத்தில் வந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ரத்தத்தினால கழுவுங்க தகப்பன. பரிசுத்தாவியான ஒத்தாசுடன் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.